பைக்கில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸில் செயினும் ஒன்று. ஏன்னா இதுதான் இன்ஜின்லேருந்து பவரை வீலுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுது. பட் நம்மள பல பேர் இந்த பார்ட்ஸை கவனிக்கிறதுல ஃபால்ட்டி செயின் அதிகமான சத்தத்தையும் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ்லேருந்து பைக் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹவு டு லூப் செயின் பை யுவர் செல்ஃப், அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா கெரோசின் ஆர் டபிள்யூடி ஆர் சம் அதர் செயின் கிளீனர்ஸ், டூத் ப்ரஷ், சம் ராக்ஸ், செயின் லூப். செயினில் மொத்தம் டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று ஓப்பன் செயின் அண்ட் தென் க்ளோஸ் செயின். க்ளோஸ் செயினை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நம்ம லூப்ரிகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நிறைய கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணும். பட் ஏன் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே ஓப்பன் செயினை ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் ரன்னிங்கில் செயின் அறந்தால் கூட அது இயர்வீல்ஸ் பேக்கெட்டில் சிக்கி ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். பைக்கை சென்டர் ஸ்டாண்டில் போட்டு வண்டியிலேருந்து சாவி எடுத்துருங்க. டைவ் செய்து வண்டி ஆனில் இருக்கும்போது செயின் லூப் பண்ண வேணாம், அது ரொம்ப டேஞ்சரஸ். ஸோ இப்போ செயினில் இருக்க டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தண்ணி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் தண்ணி வச்சு செயின் க்ளீன் பண்ணக்கப்புறமா செயினில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கெரோசின் யூஸ் பண்ணுறோம். கெரோசின் இல்லைனா WD-40 ஆர் சம்மர் செயின் கிளீனர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ டூத் ப்ரஷ் வச்சு செயினில் இருக்க டர்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃபர்தராக இருக்க டஸ்டெல்லாம் சம் ராக்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10 minutes வெயிட் பண்ணுங்கள் கெரோசின் காயிற வரைக்கும். இப்போ கெரோசின் காய்ஞ்சதுக்கப்புறமா செயின் லூப் வச்சு செயின் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்மூத் ரைடுக்கும் நல்ல செயின் லைஃப்க்கும் ஃபார் எவ்ரி 500 kilometers செயின் லூப் பண்ணுறது ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். பட் அதுக்கான ரீசனை கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் உங்களுக்கு வேறு டவுட்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் தினேஷ், டேக் கேர்.